அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நம்முடைய நம்பிக்கையை துளிர்விடச் செய்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். நம்மோடு பேசுகிற ஒரு தெய்வம், பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, இந்த தெய்வம் நம்மோடு இன்றைக்கும் பேசுகிறவர். அவர் பேசும் பொழுது மரித்த நிலைமைகள் மாறி போகும், செயலற்று போன நிலைமைகள் மாறி போகும், மனாந்தரம் மாறும், இருள் வெளிச்சமாய் மாறும். நீங்கள் எந்த பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறீர்களோ நான் அறியவில்லை, ஆனால் என் தேவன் அறிவார். இன்றைக்கும் உங்கள் சூழ்நிலைக்கேற்ற ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். வேதவசனத்தில் ஏராளம் ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும், நம்முடைய சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை தருவதற்கு நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட பிரசங்கி 9:11 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே வாசித்த வசனத்தை கவனித்தீர்களா? ஓடுகிறதற்கு வேகமாய் ஓடுகிறவர்கள் வெற்றியை பெற வேண்டுமானால் அவருடைய வேகம் போதாது, ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் அவர்களுக்கு போதாது, ஞானம் உள்ளவர்களுக்கு ஞானம் போதாது, புத்தி உள்ளவர்களுக்கு புத்தி போதாது. இவைகளெல்லாம் அவசியமானவைகள், தேவையானவைகள். ஆனால் ஜெயத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் சமயமும் தேவனுடைய செயலும் நேரிட வேண்டுமா? எல்லா திறமைகளும் தாளந்துகளும் வசதிகளும் நமக்கு இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால், கர்த்தர் குறித்த நேரம் நம்முடைய வாழ்விலே வரவில்லை என்று சொன்னால், நம்மால் வாழ்க்கையிலே சாதிக்க முடியாது, ஜெயம் பெற முடியாது. அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே, நான் அதிர்ஷ்டமற்றவன், என் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏமாற்றங்கள் தான், எத்தனை முறை முயற்சித்தாலும் உடனே எனக்கு வெற்றி வந்து கிட்டாது என்று சொல்லி உங்களை நீங்களே நொந்து கொள்கிறவர்களாக, விரக்தி அடைந்த மனநிலைமையில் நீங்கள் இருக்கிறவர்களாக இருந்தால், இன்றைக்கு கர்த்தருடைய நம்பிக்கையின் சத்தம் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகின்றேன். சமயமும் தேவ செயலும் உங்கள் வாழ்க்கையிலே நேரிட வேண்டுமானால் கர்த்தரையே நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சியோன் பர்வதத்தைப் போல உறுதியாயிருப்பீர்கள். உங்கள் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. இந்த பிரசங்கி 9:11 வாசித்த அந்த வசனத்தை கவனித்தீர்களா? நமக்கு எத்தனை திறமைகள் இருந்தாலும் அதன் மீதாக கர்த்தருடைய கிருபை இருக்க வேண்டும், கர்த்தருடைய தயவு நமக்கு வர வேண்டும், சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஒரு உதாரணத்தை புரியும்படி சொல்லுகின்றேன். 430 எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் எபிரேயர்கள் போராடி கொண்டிருந்த, அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில், 2 எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் ஒரு சட்டத்தை ஏற்றுகின்றான். காரணம் என்ன? எபிரேயர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வளர்ச்சியிலே பொறுத்து கொள்ள மனதில்லாமல் 2 எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த சந்தர்ப்பத்திலே விசுவாசம் உள்ள தாயாகிய அந்த மோசேயை ஈன்றெடுத்த தாய் விசுவாசத்தின் மிகுதியினாலே அந்த பிள்ளை 2 மறைத்து ஒழித்து எப்படியோ பாதுகாத்து விட்டாள். ஆனால் இப்பொழுது மோசே சத்தமிட்டு அழத் தொடங்கிவிட்டார். குழந்தையாக இருக்கிற மோசே இனிமேல் இந்த பிள்ளையை வீட்டிற்குள்ளே வைத்து பாதுகாக்க முடியாது என்று நம்பின இந்த மோசேயினுடைய தாயார் அந்த பிள்ளையை தூக்கி நதியிலே எறிந்து விடாமல் ஒரு நாணல் பெட்டியை செய்து விசுவாசத்தோடு இந்த பிள்ளை எப்படியானாலும் பிழைத்து கொள்ளும், இதுவரைக்கும் காப்பாற்றினாரே கர்த்தர், இனிமேலும் காப்பாற்றுவார் என்று நம்பி ஒரு நாணல் பெட்டியிலே அந்த குழந்தையை வைத்து நதியிலே அனுப்பிவிட்டான். இப்பொழுது தன்னுடைய நாணல் பெட்டியிலே இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுக்கு என்ன நேரிடப் போகிறது என்பதை காண்பதற்காக, பிரியா விடை கொடுப்பதற்காக பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறாள் மிரியம் என்கிறதான சகோதரி. என்ன நடக்கிறது? பார்வோனுடைய குமாரத்தியின் மகள் அங்கே ஸ்நானம் பண்ணுவதற்காக தன்னுடைய தாதிமார்களோடு கூட அந்த நைல் நதியிலே வருகிறாள். இந்த பெட்டியும் பயணித்து கொண்டு வருகிறது, ஸ்நானம் பண்ணுகிற ராஜகுமாரத்தியும் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். நடந்தது என்ன? அதுவரைக்கும் அழுதாரோ என்னமோ தெரியவில்லை, மோசே இப்பொழுது சத்தமிட்டு அழத் துவங்கிவிட்டார். நதியிலே எத்தனை சத்தங்கள் இருந்தாலும் இந்த மோசேயினுடைய சத்தம் மிக அதிகமாக கேட்கின்றது. உடனே
பிள்ளை அழுகுரல் கேட்ட உடனே அது எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி தன்னுடைய தாதிமார்கள் மூலம் தேடி போகிற போது நாணல் பெட்டிக்குள்ளே ஒரு ஆண் குழந்தை அழகாக இருப்பதை பார்க்கிறாள். அந்த பிள்ளையை அப்படியே விட்டுவிட அவளுக்கு மனதில்லை. அது எபிரேய குழந்தைதான் என்று தெரிந்த பிறகும் கூட இந்த அழகான ஆண் பிள்ளையை விட்டுவிட அவளுக்கு மனதில்லை. என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது மிரியம் அந்த பார்வோனின் குமாரத்தியை பார்த்து சொல்கிறாள், இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு எபிரேய ஸ்திரீகளில் ஒரு தாய்மாரை நான் அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்கிறாள். உடனே அவள் சரி என்று சொன்ன உடனே இவள் ஓடோடி போய் தன் தாயாரை அழைத்து கொண்டு வருகிறாள். கவனியுங்கள், தன்னுடைய பிள்ளையை தான் வளர்ப்பதற்கு எவன் கொல்ல வேண்டும் என்று யோசித்தானோ அவனுடைய அரண்மனையிலிருந்து சம்பளம் வருகிறது. இதுதான் சமயமும் தேவனுடைய செயலும் நேரிட வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் கொண்டு வரப்போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு எவன் கொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ அவனே சம்பளம் கொடுக்கிறான். அவனுடைய அரண்மனையிலிருந்து சம்பளம் வருகிறது மட்டுமல்ல, அவனுடைய அரண்மனையிலே 40 ஆண்டுகள் சகல சாஸ்திரங்களிலும் அவன் வளர்க்கப்பட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள். இந்த மோசேயினுடைய தாயார் கர்த்தரை நம்புகிறவள். ஏனென்று சொன்னால் இபிரேயர் 11 அதிகாரத்திலே இந்த தாயாரினுடைய விசுவாசத்தை குறித்து விசுவாச வீரர்கள் பட்டியலில் இந்த தாயாருடைய பெயர் வந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தரை உங்கள் நம்பிக்கையாக நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து காண்பிக்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரத்தினுடைய 23-24 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் நம்முடைய சுய பலத்தையோ சாமர்த்தியத்தையோ தாளந்துகளையோ நம்முடைய எந்த ஞானத்தை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டாமல் கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் நடத்துகிறவர், இந்த பூமியிலே நடப்பிக்கிறவர் கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படி அவரை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக மட்டுமல்ல, அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை அசையாதிருக்கிற சியோன் பர்வதம் போல வைப்பார். சங்கீதம் 125 சங்கீதத்தினுடைய 1 வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவர்கள்தான் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வர வேண்டுமா, வாழ்க்கையிலே ஜெயத்தை காண வேண்டுமா, உங்கள் தோல்வியிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமா, கர்த்தரையே நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் அசைக்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புகிறவர்கள் ஒருவன் மீதும் குற்றம் சுமராது. சில வசனங்களை நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகின்றேன். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:28 தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரைப் போல தலைப்பார்கள். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்க விரும்புகின்றேன். தன் இருதயத்தை நம்புகிறவன் எப்படிப்பட்டவன், அவனை குறித்தும் நீதிமொழிகள் 28:26 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஏற்கனவே வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை நம்பாதே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இருதயத்தை நீ நம்பாதே. பல நேரங்களில் நமக்கு இருக்கிற ஞானத்தை, நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை, நமக்கு இருக்கிற தாளந்துகளை, உறவுகளை, ஐஸ்வர்யம் படைத்த நம்முடைய சிநேகிதர்களை பல வேளைகளில் நாம் நம்புகிறோம். நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் நாம் நம்பிவிடுகிறோம். அப்படி அல்ல, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் நிலையான கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் சமயமும் தேவனுடைய செயலும் உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடும், அது நேரிடும், காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏசாயா 31 அதிகாரத்தினுடைய 1 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அன்பு தேவ பிள்ளைகளே, மிக மிக முக்கியமான எச்சரிப்பை இந்த 3 வேத பகுதியும் நமக்கு காண்பிக்கின்றது. 1, உன் ஐஸ்வர்யத்தை நம்பாதே. 2, உன்னுடைய இருதயத்தை நம்பாதே.
மூன்றாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்துக்கு போய் அங்கே ரதங்கள் அதிகமாக இருப்பதினாலே, குதிரை வீரர்கள் இருப்பதினாலே, அவர்கள் பலசாலிகளாக இருப்பதினாலே அவைகளை நீ நம்பாதே, அவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு பிரச்சனையின் ஊடாக பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை தீர்ப்பதற்கு யார் பலசாலி, யார் வல்லமை உடையவர்கள், நம்மை மீட்கக்கூடிய தகுதியிலே உள்ள நம்முடைய சொந்தக்காரர்கள் யார், நம்முடைய நண்பர்கள் யார், யாரால் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர முடியும், யாருடைய ரெக்கமெண்டேஷனை, பரிந்துரையை நான் தேட வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களில் ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே, உடனே வட்டிக்காரனிடத்தில் தேடி போகிறோம், வசதி படைத்தவர்களை தேடி போகிறோம். அப்படி அல்ல, நம்மிடத்தில் ஒருவேளை ஐஸ்வர்யம் மிகுதியாக இருக்குமானால் ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என்று யோசிக்கும் போது கர்த்தரை தேடுவதை விட நம்முடைய ஐஸ்வர்யத்தை நாம் நம்பிவிடுகிறோம். நமக்கு ஒருவேளை அனுபவங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் நம்முடைய கர்த்தரின் மீது நம்பிக்கை வைப்பதை விட நம்முடைய அனுபவத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்து விடுகிறோம். இவைகளெல்லாம் பிழையானவைகள். இவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்க்க வேண்டுமே ஒழிய நம்முடைய உலகத்தினுடைய உலக பிரகாரமான நமக்கு என்ன இருக்கிறது என்ன இல்லை இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. நம்பிக்கை என்பது கர்த்தர் மீது மட்டும்தான் வைக்க வேண்டும். ஹீ இஸ் த ஒன்லி ட்ரஸ்ட்வர்தி பர்சன் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகள் ஒரு நாள் நம்மை மறந்து போய் விடுவார்கள். நாம் நேசித்தவர்கள் எல்லாரும் நம்மை கைவிட்டு விடுவார்கள். எதை நம்பிக்கொண்டிருந்தோமோ அவைகள் இல்லாமல் போய்விடும். ஆனால் சமயமும் தேவ செயலும் நேரிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் கிட்ட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரையே நாம் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை துளர்விட வேண்டும் என்று சொன்னால், இருளான சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் புலம்பல்கள் ஆனந்த கழிப்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயம் கர்த்தரை மட்டுமே நம்புங்கள். ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்புவதை விட்டுவிடுங்கள். கர்த்தரே உங்கள் அடைக்கலமாக இருப்பாராக, கர்த்தரே உங்கள் மறைவிடமாக இருப்பாராக, அவரையே நம்புங்கள், அவர் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்குவார் என்று சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.